சாண்டில்யன் அவர்களின் நீலரதி அத்தியாயம் 23. அன்றொரு நாள். கடல் அருகே இருந்ததால் கடலூர் என்ற காரண பெயரை சங்ககாலம் முதல் பெற்றிருந்த அந்த சிற்றூரின் சுத்தமான தமிழ் பெயர் காலகட்டத்தில் வேறு சிறப்பு பெயர்களை பெற்றாலும் அசல் பெயர் மட்டும் அழியாமலே இருந்து வந்ததாலும் மிக ரம்யமான சூழ்நிலையே அந்த ஊரில் இருந்து வந்தது. அந்த ஊரின் கடலோர விடுதியில் உட்கார்ந்திருந்த இளமாறன் அத்தனை ஆபத்திலும் அதன் அழகை ரசிக்கவே செய்தான். சந்திரனே இல்லாமல் வானம் விண்மீன்களை மட்டும் காட்டிய அந்த இரவின் சொற்ப வெளிச்சத்திலும் தூரத்தே தென்பட்ட அலைகளின் எழுச்சியையும் புரண்டு மடிந்த வீழ்ச்சியையும் கண்ட இளமாறன் என்ன அழகான ஊர் என்று உள்ளூர சிலாகித்து கொண்டான். உலகை அழகுபடுத்த சந்திரன் இருந்தாலும் அவன் இல்லாத காலத்திலும் உலகின் அழகு அப்படியொன்றும் குறைந்துவிடவில்லை என்றும் எண்ணமிட்டான். இருளிலும் இயற்கை எத்தனையோ இந்திரஜாலங்களை விளைவிக்க முடியும் என்பதற்கு அதோ அந்த கடலை சாட்சி என்றும் அவன் சாட்சி காட்டினான். இன்பத்துக்கு விசையூட்ட இவள் ஒரு பழம்தான் என்ற அவன் எண்ணத்துக்கு ஆதரவு அளிப்பது போல நீலரதி அவன் முதுகு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டதும் எதற்கும் அசையாத அவன் உணர்ச்சிகளும் ஓரளவு அசையவே அவற்றை கட்டுப்படுத்த தனது உடலை சிறிது விரைத்து கடுமையாக்கி கொண்டதோடு நீலரதியை உள்ளே போகும்படியும் உத்தரவிட்டான். அவன் உத்தரவை அவள் காதில் வாங்கி கொண்டதாக தெரியவில்லை. வானகிரி விடுதி வாயிற்படியில் அவன் பின்னால் உட்கார்ந்தது போலவே நன்றாக நெருங்கி உட்கார்ந்து அவன் முதுகை தனது உடலாலும் நெருக்கினாள். அதன் விளைவாக முதுகில் அழுந்திய திண்மையான எழுச்சிகள் இரண்டாலும் மீண்டும் உலுக்கப்பட்ட உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்ட இளமாறன் நீலரதி என்று கண்டிப்பு ஒலித்த குரலில் அழைத்தான். அவள் உடனடியாக பதில் சொல்லவில்லை. அவன் அணிந்திருந்த எகிப்து நாட்டு அங்கியை தோளிலிருந்து சற்றே அகற்றி அதன் தோளின் மீது தனது முகவாய்க்கட்டையை வைத்து கொண்டாள். தனது இடக்கையையும் அவன் தோளின் பக்கமாக மார்பில் இறக்கி அவன் மார்புக்கு குறுக்கே விழுந்திருந்த பெரிய வெட்டுக்காய தழும்பை தடவினாள். அப்பா, எத்தனை பெரிய தழும்பு! வெட்டு பலமாக விழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லவும் செய்தால் குரலில் அனுதாபம் துளங்க. நீலரதி! மீண்டும் கடுமையாக ஒலித்தது இளமாறன் குரல். என்ன என்று அவள் கேட்டாள். நான் சொன்னது காதில் விழவில்லை உனக்கு என்று சீற்றத்துடன் கேட்டான் இளமாறன். என்ன சொன்னீர்கள்? ஏதும் புரியாதது போல கேட்டாள் அவள். உள்ளே போக சொன்னேன். ஆம் சொன்னீர்கள். காரணமும் சொன்னேன். ஆம் சொன்னீர்கள். இந்த நிலையில் நம்மை கண்டால் காவலர் தலைவன் சந்தேகப்படுவான் என்ற நீலரதி அவன் சந்தேகத்தை பற்றி நமக்கென்ன கவலை என்றும் கேட்டாள். அந்த சமயத்தில்தான் எட்ட இருந்த மரத்தடியில் காவலர் தலைவன் இன்னொரு காவலனுடன் பேசி கொண்டிருந்தான். கடற்காற்று விடுதியை நோக்கி வந்து கொண்டிருந்ததால் காவலர் தலைவனும் காவலனும் பேசி கொண்டது தெளிவாக கேட்டது விடுதி வாயிற்படியில் உட்கார்ந்திருந்த இருவருக்கும். அவர்கள் உரையாடலின் முடிவில் இளமாறன் தோளின் மீது முகவாய்க்கட்டையை வைத்திருந்த நீலரதி மெதுவாக நகைத்தாள். தனது கன்னம் ஒன்றையும் அவன் கன்னத்துடன் இணைத்து, பார்த்தீர்களா காவலர் உரையாடலை? காவலர் தலைவனுக்கு சந்தேகம் ஏதும் கிடையாது. நீங்கள் சொன்ன கதையை அவன் நம்பவில்லை. அந்த சத்திரக்காரன் முனகலையோ என்னுடைய முக்காட்டையோ அவன் சிறிதும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகவே என்றாள். அவள் வாசகத்தை முடிக்காததை கண்ட இளமாறன் சொல் முழுவதையும் என்றான். அவள் சொன்னால் நாம் இருக்கும் நிலையை பார்த்தால் ஏதோ சந்தேகம் ஏற்படும் என்று சொன்னீர்களே, அது ஏற்படாது என்றாள். இளமாறன் மேற்கொண்டு ஏதும் பேசவில்லை. தீவிர சிந்தனையில் ஆழ்ந்தான் பல வினாடிகள். அவன் சிந்தனை வசப்பட்டு விட்டதை உணர்ந்த நீலரதி அவன் முதுகில் மேலும் நெருங்கி சாய்ந்தாள். அவன் மார்பில் முதலில் தவழவிட்ட கையில் அவன் மார்புக்கு குறுக்கே இருந்த நீண்ட தழும்பை மீண்டும் தடவினாள். வீரரே என்று மெதுவாக அவன் காதுக்கு அருகே அழைத்தாள். இளமாறன் உணர்ச்சிகள் அவள் சமீபத்தாலும் முதுகில் இழைத்த அவள் உடலின் அசைவாலும் லேசாக புரளவே செய்தன. மேற்கொண்டு அந்த ஜென்மத்தில் எந்த பெண்ணையும் பார்ப்பதில்லை, நினைப்பதும் இல்லை என்று தான் செய்து கொண்ட பிரமாணம் லேசாக உடைபடுவதை எண்ணி பெருமூச்செறிந்தான். அவன் கன்னத்தை தனது கன்னத்துடன் அவள் இழைத்து காதில் மெதுவாக தனது பெயரை சொல்லி அழைத்ததும் அவன் நினைப்பெல்லாம் எத்தனையோ வருடங்களுக்கு பின்னால் ஓடின. அன்றும் இப்போதையது போன்ற ஒரு நிலை, ஆனால் எத்தனை பயங்கர நிலை என்று உள்ளூர சொல்லி கொண்டான். அந்த சமயத்தில் நீலரதி மீண்டும் அவன் காதுக்கு அருகில் தனது அழகிய இதழ்களை கூட்டி அழைத்தாள். வீரரே என்று.
கடந்த கால நினைப்பாலும் அதன் பயங்கரத்தாலும் இளமாறன் உணர்ச்சிகள் பழையபடி கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டதால் என்ன நீலரதி என்று சர்வசாதாரணமாக கேட்டான். அவனது குரல் தெளிவுபட்டுவிட்டதையும் உணர்ச்சிகளை அவன் கட்டுப்படுத்தி விட்டபடியால் குரலும் பழைய நிதானத்தையும் திடத்தையும் அடைந்துவிட்டதையும் கவனித்த நீலரதி அவன் திறமையை கண்டு வியந்தாள். துறவிகள் கூட இப்படி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது என்று நினைத்தாள். இந்த உறுதிக்கு பின்னால் ஏதோ ரகசியம் இருக்கிறது என்பதையும் அறிவாளியான அவள் உணர்ந்து கொண்டாள். ஆகவே மறுபடியும் உரையாடலை தொடர்ந்து, உங்கள் மார்புக்கு குறுக்கே நீண்ட தழும்பு இருக்கிறது என்றாள். ஆம், வாள் விளைவித்த காயம் என்றான் இளமாறன். எந்த போரில் விளைந்தது வீரரே என்று வினவினாள். இளமாறன் சிறிது சிந்தித்தான். ஆம், அதுவும் ஒருவித போர்தான் என்றான் சிந்தனைக்கு பிறகு. நீலரதிக்கு புரியாததால் கேட்டால், ஒருவித போர் என்றால் என்று? படைகளுடன் மோதும் போது ஏற்பட்டதல்ல என்ற இளமாறன் அந்த காயம் ஏற்பட்ட காரணத்தை நினைத்து பெருமூச்செறிந்தான். ஏதோ ஒரு பெரிய சோக கதை அந்த காயத்துக்கு பின்னால் இருப்பதை நீலரதி உணர்ந்து கொண்டாள். வேறு எப்பொழுது ஏற்பட்டது என்று வினவினாள். இளமாறன் மீண்டும் பெருமூச்செறிந்தான். உன் கதையைப் போலத்தான் அதுவும் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டது என்று சொன்னான் பெருமூச்சை தொடர்ந்து. நீலரதி சிறிது நேரம் மௌனம் சாதித்தாள். அந்த கதையை நான் கேட்கலாமா என்றால் மெதுவாக. இளமாறன் கையொன்று எழுந்து தனது மார்புக்கு குறுக்கே விழுந்திருந்த அவள் கையை மெதுவாக தடவியது. வேண்டாம் நீலரதி, அந்த கதையை நீ கேட்க வேண்டாம். அதுவும் ஒரு பெண்ணை பற்றியதுதான். அவளது கையும் உன் கையைப் போல மிருதுவாகத்தான் இருக்கும். அவளும் உன்னைப் போல மிக அழகாக இருப்பாள். அவள் அடைந்த துன்பம் எல்லையற்றது என்று உணர்ச்சியுடன் கூறிய இளமாறன் பேச்சை நிறுத்தினான். நீலரதியின் உணர்ச்சிகள் அவன் சோக குரலை கேட்டு பெரிதும் நெகிழ்ந்தது. அவனுக்கு ஆதரவளிக்கும் வகையில் தனது வலக்கையையும் எடுத்து அவன் இன்னொரு தோளில் வைத்தாள். வீரரே, உங்கள் மனமே நெகிழ வேண்டுமானால் அந்த கதை மிக சோகமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த துன்பத்தை நானும் தான் பங்கிட்டுக் கொள்கிறேனே, சொல்லுங்கள் என்று துன்பத்தில் தோய்ந்த குரலில் கேட்டாள். இந்த கோரிக்கைக்கு இளமாறன் நீண்ட நேரம் பதில் சொல்லவில்லை. கதையை தொடங்கவும் இல்லை. மௌனமே சாதித்த அவனை நீலரதியே ஊக்கினாள். வீரரே, துன்பத்தை உள்ளடக்கினால் உங்கள் உடல்நிலைதான் கெடும். துன்பத்தை நமக்கு வேண்டியவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் துன்பத்தின் சுமை குறையும். என் முழு கதையையும் நான் உங்களுக்கு சொல்லவில்லையா வானகிரியில் என்றால் கருணை சொட்டிய குரலில். இளமாறன் அவள் குரலில் இருந்த கனிவையும் கருணையையும் கவனிக்கவே செய்தான். அதன் காரணமாகவோ என்னவோ நீண்ட பெருமூச்சு விட்டான் ஒரு முறை. பிறகு மெதுவான குரலில் கதையை சொல்லத் தொடங்கி தனது தலையை நிமிர்த்தி எட்ட இருந்த கடலை நோக்கி கொண்டே பேசலானான். நீலரதி, இதே கடலின் இன்னொரு பகுதி. இந்த மாதிரி அலைகள் அந்த ஊரின் மண்ணையும் முத்தமிட்டு கொண்டிருந்தன. ஆனால் அந்த கடலுக்கு முன்னிருந்தது இம்மாதிரி சிறு விடுதி அல்ல, அரண்மனை போன்ற பெரிய மாளிகை. அதோ மரத்தடியில் நிற்கிறார்களே, அதே மாதிரி பல காவலர்கள் அந்த மாளிகையில் பணி செய்து வந்தார்கள். பெரும் தென்னந்தோப்புகளும் மாமரச் சோலைகளும் அந்த மாளிகையை சூழ்ந்திருந்தன. அந்த சோலைகளின் சிறப்பை கவிஞர்கள்தான் வர்ணிக்க வேண்டும். அந்த சோலை மரங்களில்தான் எத்தனை வித பட்சி ஜாலங்கள், அவற்றின் இனிய குலாவல் ஒலிகள் இன்றும் என் காதில் ஒலிக்கின்றன. அந்த ஒலிகளை கடலின் இன்பக் காற்று தாங்கி வந்து என் காதுகளில் செலுத்தி என் உள்ளத்துக்கு அளித்த உணர்ச்சிகளின் சுழற்சிதான் எத்தனை. அந்த மாளிகை ஒரு சொர்க்கம், அதன் சூழ்நிலையும் ஒரு சொர்க்கம். அந்த மாளிகை என்னுடையதாக இருந்தது. அதன் ஏராளமான நிலப்புலன்கள் என்னை சேர்ந்திருந்தன. அந்த மாளிகைக்கு என்னுடன் போர் பயில பல வாலிபர்கள் வருவார்கள். நாங்கள் இரவில் மணலில் வாட்பயிற்சி செய்வோம், நீண்ட நேரம் வரை. அது போன்ற ஒரு நாள் இரவில்தான் இளமாறன் வார்த்தைகள் அத்துடன் நின்றுவிட்டன. நீண்ட நேரம் அவன் குரல் எழும்பவே இல்லை. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.